திருச்சி மறை மாவட்டம் மறைக்கல்வி பணிக்குழு வழங்கும் திருமறைச்சுவடி ஜெபம் கேள்வி பதில் விளக்கம் இந்த காணொளியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மறைக்கல்வி பணிக்குழுவினுடைய இயக்குனர் என்கின்ற முறையில் இந்த காணொலியை உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் தினமும் ஒரு பகுதியானது இந்த காணொளியிலே உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படும் இதை விளக்குகிற ஆசிரியர்கள் திறம் படைத்தவர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் இந்த காணொலியை நீங்கள் காண்கின்ற பொழுது உங்களுடைய மறைக்கல்வி ஆசிரியரோ பெற்றோரோ குழந்தைகளோடு இருப்பது மிகவும் நல்லது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கத்தையும் கொடுப்பது சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுகிற அந்த பகுதியை திருமறைச்சுவடி புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதை வாசித்து இந்த விளக்கத்தை பார்ப்பது இன்னும் பொருத்தமானதாக இருக்கும் எனவே இந்த நாளினுடைய விளக்க வகுப்புக்கு நாம் கடந்து செல்வோம் திருமறைச்சுவடி புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் விவிலியத்தை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பெடுக்க நோட்டு பேனாவையும் பக்கத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த மறைக்கல்வி கற்றுக்கொள்கிற இந்த வகுப்பானது இனிதாக அமையட்டும் வாழ்த்துக்கள் திருச்சி மறை மாவட்டம் மறைக்கல்வி பணிக்குழு வழங்கும் திருமறை சுவடி சின்ன குறிப்பிடம் ஜபம் கேள்வி பதில் விளக்கத்திற்கான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குழந்தைகளை நீங்கள் வந்து இதுவரைக்கும் நிறைய ஜபத்திற்கான விளக்கத்தை கேட்டிருப்பீங்க நிறைய கேள்விகளுக்கான விளக்கத்தை பதிலை கேட்டிருப்பீங்க இன்றைக்கு வந்து இந்த ஜபத்தில் மிக முக்கியமான ஒரு ஜபம் அந்த ஜபத்தை படிக்கிறதுக்கு நிறைய பேர் அழுவோம் அப்படி தானே ஏன்னா அது ஒரு பெரிய ஜபம் விஸ்வாச அறிக்கை அல்லது நம்பிக்கை அறிக்கை மற்ற ஜபங்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த ஜபம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதுவும் புதன்மைக்கு படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஐயோ இவ்வளோ பெருசாக படிக்கிறது எப்படி ஒப்பிக்கு ஒப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே ரொம்ப கவலையாக இருப்போம் இருந்தாலும் இந்த நம்பிக்கை அறிக்கையை பற்றி நாம் அனைவருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இதுதான் கிறிஸ்தவ வாழ்வில் க கிறிஸ்தவ வாழ்வுடைய மையமாக இருக்கிறது இந்த அறிக்கை இல்லாட்டினா நமக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்பது இல்லை ஆகவே கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அறிக்கையை பற்றி நீங்கள் அனைவருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த நம்பிக்கை அறிக்கை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனை அறிக்கை இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறிக்கை இருக்கிறது ஒன்று திருத்தத்தினுடைய நம்பிக்கை அறிக்கை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிசையா சங்கத்தினுடைய நம்பிக்கை அறிக்கை ரெண்டு அறிக்கை இருக்கிறது ஒரு அறிக்கை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இன்னொரு அறிக்கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ திருத்துவதைய நம்பிக்கை அறிக்கை பார்த்தீங்கன்னா விண்ணையும் மண்ணையும் படைத்த ஏழாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு இருக்கும் நிசையா சங்கத்தினுடைய நம்பிக்கை அறிக்கையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசன் நீண்டதொரு பகுதியாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டு நம்பிக்கை அறிக்கையில் எது அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம்னா இந்த திருத்துவதோடைய நம்பிக்கை அறிக்கையை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அது திருப்பலையிலையும் சரி அதே போல் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது வந்து நம்ம கேள்விகளாக கேட்பாங்க அதே போல் ஆயர்கள் பொறுப்பெடுக்கின்ற பொழுது கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவாங்க அதே போல் மற்ற நம்ம ஜவமாலை சொல்கின்ற பொழுது பல நேரங்களில் வந்து இந்த நம்பிக்கை அறிக்கை அது குறிப்பாக திருத்தூருடைய நம்பிக்கை அறிக்கையை தான் சொல்லுவாங்க நெசையா பொதுச்சங்கத்தினுடைய இந்த நம்பிக்கை அறிக்கை என்பது மிக எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடியது அது திருப்பலின் போது ஒரு சில தந்தையர்கள் வந்து அதை சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு நம்பிக்கை அறிக்கைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்துவதைய நம்பிக்கை அறிக்கையில் வந்து நாம் நம்புகிறோம் என்று சொல்வோம் ஆனால் இது சங்கத்தினுடைய நம்பிக்கை அறிக்கையில் வந்து நம்புகிறேன் அப்படின்னு ஒருமையில் சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இல்லை நம்புகிறேன் என்பது தனி மனிதன் தனியாக சொல்வது தனி மனிதன் பொருட்படுத்தி சொல்வது நம்புகிறோம் என்பது ஒரு சமூகத்தை உள்ளடக்கி சொல்வது ஏன்னா நம்பிக்கை என்பது ஒரு தனி மனிதன் அதாவது தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை சுட்டி காட்டுவதாக இருந்தாலும் ஒரு தனி மனிதன் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தோடு வாழ்வதால் அது ஒரு சமூகமாக இருக்கிறது ஆகவே அந்த நம்பிக்கையை வந்து நாம் நம்புகிறோம் என்று சொல்கிறோம் ஆகவே தான் திருத்தூருடைய நம்பிக்கை அறிக்கையில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நம்புகிறோம் என்று சொல்வோம் அதே போல் வந்து உங்களுக்கு நிசையாச்சங்கத்தினுடைய நம்பிக்கை அறிக்கையில் வந்து நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு சரி இதில் வந்து நம்பிக்கைனா என்னான்னு கேள்வி வரும்ல நம்பிக்கை அறிக்கைன்னு சொல்கிறோம் இது வரைக்கும் பல கேள்விகளுக்கான விளக்கம் பார்த்துருப்போம் பல ஜபங்களுக்கான விளக்கம் பார்த்துருப்போம் ஆனால் நம்பிக்கைனா என்ன இந்த நம்பிக்கையினுடைய சுருக்கத்தில் நம்பிக்கை அறிக்கையினுடைய சுருக்கமாக என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மூவொரு கடவுளை பற்றி பேசுவது மூவொரு கடவுளை நம்புவது இரண்டாவது இந்த மூவொரு கடவுளில் தந்தையாம் இறைவன் படைப்பாளர் என்பதை இங்கு சொல்லப்படும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மகன் கிறிஸ்து அவர் வந்து மீட்பர் என்ற கருத்து சொல்லப்படும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆவி அவர் தூய்மைப்படுத்தக்கூடியவர் என்ற கருத்து சொல்லப்படும் அப்போ இந்த நம்பிக்கையின் சுருக்கத்தில் மூவொரு கடவுள் தான் மையம் அப்போ இந்த மூவருக்களுடைய மையம் மட்டும் இல்லை இப்போ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மீட்பின் வரலாற்றின் சுருக்கமும் இந்த நம்பிக்கை அறிக்கையில் இருக்கும் அப்போ மீட்பு வரலாறுனா என்ன தந்தையம் இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தை படைச்சாரு மனுஷனை படைச்சார் தன்னுடைய சாயலை மனிதனை படைத்தாரு மனிதன் கீழ்ப்படையலை பாவத்துக்கு உள்ளானா ஆனால் அதனால் வந்து அவனை மீட்டெடுப்பதற்கு பல இறைவாக்கின் வழியாக பேசின கடவுள் தன்னுடைய மகனை அனுப்புகிறார் அப்போ தந்தை தான் முதலில் மீட்பை என்ன பண்ணுறாரு தொடங்கி வைக்கிறார் இரண்டாவது இந்த மீட்பை கொண்டு போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன் ஏசு கிறிஸ்து அவர் தான் வந்து தன்னுடைய பாடுகளினால் இறப்பினால் உயிர்ப்பினால் இந்த மீட்பை இந்த உலகத்திற்கு கொடுக்கூடியவராக இருக்கிறார் அப்போ இயேசுனுடைய இந்த பாஸ்கா மறைபொருளையும் அதே போல மீட்பு பற்றிய செய்தியை இந்த திருச்சபை வழியாக நடைமுறைப்படுத்துவது யார்னா தூய ஆவியார் ஆகவே இந்த மூன்று முக்கியமான நாட்கள் அப்போ இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படைன்னு சொன்னேன் அப்போ நம்பிக்கைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய முழு மனித சுதந்திர செயல்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் அருள்கொடை கொடுக்குறார் அந்த அருள் கொடைக்கு நானாக சுதந்திரமாக என்ன பண்ணுறது கடவுளுக்கு பதில் கொடுப்பது தான் உங்களுக்கு நம்பிக்கை அப்போ இந்த நம்பிக்கையினுடைய உட்பொருள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா நான் மூவரு கடவுளை நம்புவது ஏற்றுக்கொள்வது ஏசு கிறிஸ்துவுக்கு நம்மையே அர்ப்பணிப்பது அதுக்கப்புறம் கிறிஸ்து செயல்கள் செய்த செயல்கள் அனைத்தையும் ஏசு கிறிஸ்து திருத்துதர்கள் வழியாக செய்தவைகள் அனைத்தையும் ஏசு கிறிஸ்து இன்றும் திருச்சபை வழியாக செய்யக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது இதுதான் நம்பிக்கை சரிங்களா இதுதான் நம்பிக்கை அப்ப இந்த நம்பிக்கையை நம்பிக்கையினுடைய சுருக்கமாக தான் நம்ம என்ன பண்றோம் இந்த நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கை எடுக்கிறோம் இப்போ இந்த நம்பிக்கை அறிக்கை நமக்கு வந்து நிசையா சங்கத்தினுடைய நம்பிக்கை அறிக்கை நான் வந்து உங்களுக்கு சொல்ல ஏன்னா அது பெருசாக நம்ம வந்து எங்கேயும் பயன்படுத்துறது நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த நம்பிக்கை அறிக்கை திருத்தூத்தர்களுடைய நம்பிக்கை அறிக்கை அப்போ இந்த திருத்தூருடைய நம்பிக்கை அறிக்கையை நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்குள்ளே பனிரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் அந்த பனிரெண்டு பகுதிகளாக பிரிப்பதற்கு முன்னாடி ரொம்ப எளிமையாக பிரிக்கனா மூன்று பகுதி தான் முதல் இரண்டு வரை என்னது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் வந்தால் எல்லாம் எல்லா தந்தியாகிய கடவுளை நம்புகிறேன் அப்போ நான் என்னது தந்தியாம் இறைவனை கடவுளை நம்புகிறேன் முதல் பகுதி இரண்டாவது பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா இயேசுவை நம்புகிறேன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆவியாரை நம்புகிறேன் இதான் மூன்று பெரும்பிரிவுகள் இந்த மூன்று பெரும் இந்த பனிரெண்டு அழகுகளாக வந்து நம்ம பிரிக்கலாம் இப்போ முதல் பிரிவு முதல் அழகுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன் அப்போ தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன்னு சொல்றோம் அப்போ நம்ம நம்புகிறோம் நம்புகிறேன் என்பதற்கான பொருள் பார்த்தோம் நம்பிக்கை என்னான்னு பார்த்தோம் இப்போ தந்தையாகி இறைவன் ஏன் தந்தையாகி இறைவன் சொல்லணும் அப்போ இறைமையான் உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே இறைவனை சொல்வார் என்னை தந்தை என்று அழைன்னு சரிங்களா என்னை தந்தை என்று அழைன்னு சொல்லுவார் அதே போல் புதிய ஏற்பாடில் இயேசு வந்த ஏற்பாடு ஏசு என்ன சொல்லுவார் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் நம்ம வழக்கமாக ஏசை கற்றுக் கொடுத்த ஜபம் சொல்லுவோம்ல என்ன இருக்கும் பரலோகத்தில் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்போ இயேசுவே வந்து நமக்கு என்ன சொல்கிறார் தந்தையாம் இறைவனை தந்தை என்று அழைப்பதற்கு அதே போல் அப்பா தந்தை என்று அவர் அழைப்பார் அதே போல் பார்த்திங்கன்னா யோவான் நற்செய்தி நீங்கள் வந்து பதினேழாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தந்தையே நீரும் நானும் ஒன்றா இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக அப்போ ஏஸ் கடவுளை வந்து தந்தை என்று அழைப்பதற்கு அவரே இறமையான் உள்ள சொல்லுவார் அதே போல தந்தை என்று அழைப்பதற்கு இயேசுவே நமக்கு என்ன பண்ணுறாரு அழைப்பு விடுக்கிறார் அப்போ தந்தையாம் கடவுளை நான் நம்புகிறேன் அப்போ அவர் எல்லாம் அல்லவர் ஏன் எல்லாம் அல்லவர் அதுக்கு முதல் வரையிலே இருக்குது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அப்போ இந்த உலகம் முழுவதையும் படைத்தவர் கடவுள் ஆகவே அவர் எல்லாம் வல்லவராக இருக்கிறார் அப்போ விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் படைத்த எங்கே எங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கநூல் தொடக்க தொடக்கநூல் முதல் அதிகாரத்திலே என்ன இருக்கும் முதல் அதிகாரத்திலேயே முதல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களும் இந்த உலகத்தினுடைய படைப்பு போல் அதே போல் மனிதனுடைய பாவம் பாவத்தின் வழியாக வரக்கூடிய சாவு இதை பற்றி சொல்லப்படும் அப்போ இறைவன் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது எதை படைக்கிறார் விண்ணகத்தை படைக்கிறார் மன்னகத்தை படைக்கிறார் மன்னகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் படைக்கிறார் கடைசியில் அடைய தன்னுடைய சாயலில் மனிதனை படைக்கிறார் ஆகவே தான் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த கடவுள் எல்லாம் வல்லவராக இருக்கிறார் ஏனெனில் அவர் தான் படைக்கிறார் அவர் தான் பாதுகாக்கிறார் அவர் தான் வழி அவர் தான் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார் ஆகவே தான் நம்ம என்ன பண்றோம் இந்த விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறேன் என்று சொல்லும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் அப்போ அதான் சொன்னேன் முதல்ல வந்து தந்தையம் இறைவன் மூன்று பிரிவில் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை நம்புவது இப்போ ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துங்கிற சொல்லுக்கு நிறைய பேர் உங்களுக்கு வழக்கம் சொல்லிப்பாங்க கண்டிப்பாக பல ஜபங்களுக்கு வழக்கம் சொல்லும்போது என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஏசுனா யார் ஏசு எந்த எந்த சொல்ல எந்த மொழியிலேருந்து வருது இயேசுங்கிறது வந்து இப்ரையம் மொழி ஏசுங்கிறது வந்து யூத மரபில் இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு என்னது பெயர் இப்போ எடுத்துக்காட்டுக்கு யோசுவா யோசுவாவும் ஏசு ஒரே பொருள் தான் சரிங்களா அப்படின்னா என்ன அர்த்து கடவுள் விடுதலை கொடுப்பவர் கடவுள் விடுதலை கொடுப்பவர் இப்போ கிறிஸ்து ஏன் ஏசு வந்து பார்த்தீங்கன்னா வானதூதர் அணை மரியாளுக்கு தோன்றி அங்கே வந்து மங்கள வார்த்தை சொன்ன பிறப்பு அறிவிப்பை சொல்கின்ற பொழுது என்ன சொல்லுவார் இவருக்கு ஏசு என்ன பெயரிடுவே எப்படின்னா அங்கேயே சொல்லுவார் அவர் மீட்பர் என்று சொல்லிவிடுவார் அப்போ இன்னொரு வார்த்தை கிறிஸ்துங்கிற அர்த்தம் அங்கே சொல்லலை அப்போ கிறிஸ்துங்கிற ஒரு வார்த்தை கிறிஸ்துங்கிற பேர் எப்படி வந்துச்சு கிறிஸ்தி என்பது இது வந்து கிரேக்க சொல் கிறிஸ்துனா கிரேக்க சொல் இதற்கு இணையான சொல் என்னன்னா எப்ரேத்தில் மெஸ்ஸியா அப்போ மெஸ்ஸியாங்கிற வார்த்தை வந்து யூத மரபுல இயல்பாகவே இருந்தது ஏன் தங்கள் அடிமைத்தனத்திலேருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு மெஸ்ஸியா வருவார் அவர் ஒரு அரசராக வருவார் எங்களை வந்து எதிலுமே இருந்து காப்பாற்றுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்புல அடிப்படையில் தான் மெஸ்ஸியாங்கிறது வந்து எப்ரே சொல் போல் கிறிஸ்தி என்பது கிரேக்க சொல் இந்த ரெண்டு சொல்லுக்கு என்னடா பொருள் அப்படின்னா அருள்பொழிவு பெற்றவர் அருள்பொழிவு பெற்றவர் சரிங்களா அப்போ இயேசு இயேசு கிறிஸ்து இரண்டாவது இயேசு கிறிஸ்து ஒரு இறைமகன் சரிங்களா நீங்கள் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் அவருடைய மகன் ஆகியன்னா நம்முடைய விவிலியத்தில் என்ன வரும் ஏசு இறைமகன் சரிங்களா ஏன் இறைமகன் நம்மன்னு சொல்கிறோம் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் இல்லை இவர் மனுஷனாக மட்டும்தான் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் நமக்கு வரும் அவர் ம மனிதனாகவும் இருந்தார் இறைவனாகவும் இருந்த எங்கே நம்ம பார்க்குறோம் பிலிப்பியர்கள் இதை திருமுகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிகாரம் இருந்து எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கு இறை தன்மையும் சொல்லப்படும் கடவுளுடைய தன்மையும் சொல்லப்படும் சரிங்களா அப்போ அவர் கடவுளாகவும் இருந்தார் அதே போல் மனிதனாகவும் இருந்தார் ஆகவே இங்கு இருக்கக்கூடிய அந்த இறை தன்மை உள்ள அதாவது இறைமகன் இயேசு மூன்றாவது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான் பார்த்தோம் அதே போல் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இறைமகன் அடுத்து யார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கிறிஸ்து ஆண்டவர்ங்கிறத வந்து யார் சொன்னால் இயேசுவே சொல்லியிருக்கார் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வியாழக்கிழமை ஒரு சடங்கு நடக்கும் என்ன சடங்கு நடக்கும் பாதம் கழுவும் சடங்கு நடக்கும் பாதம் கழுவும் என்ற பொழுது அந்த பாதம் கழுவும் சடங்கிற்கான வாசகம் என்பது எங்கே இருக்கிறது யோவானர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருக்குது அப்போ பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் சொல்கின்ற பொழுது அப்போ சொல்லுவார் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆண்டவர் என்று வந்து பொதுவாகவே தந்தியா கடவுளுக்கும் சொல்லப்படும் இங்கு இயேசுவுக்கும் சொல்லப்படும் ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஏன்னா கடவுள் பேரை சொல்ல மாட்டாங்க கடவுள் பேரை சொல்லாதனால எப்ரேயத்தில் வந்து ஆண்டவர் அதோனாய் என்ற எப்ரே பயன்படுத்தி ஆண்டவன் சொல்லி பயன்படுத்துவாங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த பிறகு ஆண்டவர்னா யாரை குறிக்கும் இயேசுவை குறிக்கும் அப்போ இயேசுவை பற்றி பார்க்கின்ற பொழுது நம்ம என்ன பார்க்கணும் இயேசு கிறிஸ்து இயேசு வந்து என்ன இறைமகன் அதே போல் இயேசு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதற்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னி மரியாடமிருந்து பிறந்தார் இப்போ எல்லாருமே கே கேட்போம் வழக்கமாக ஒரு மனுஷன் எப்படி பிறப்பான் நமக்கு தெரியும் பெற்றோர்கள் வழியாக தாய் தந்தை வழியாக ஒரு மனிதன் பிறப்பான் அப்போ நம்ம உங்களுக்கு நிறைய பேர் வழக்கம் சொல்லியிருப்பாங்க யோசி இப்போ வந்து வளர்ப்பு தந்தை அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அன்னை மரியால் வந்து தாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எப்படி வந்து அவர் வந்தால் அதனால தான் நம்ம இன்னொன்று உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் ஏசு வந்து ஒரு இறைமகன் சொன்னேன் அப்போ இறை மகன் கடவுளுக்கு பிறக்கணும் அப்போ கடவுள் யார் வழியாக வந்து கருவுரச்சிக்கிறார் தூய ஆவியால் கருவு அப்போ தூய ஆவியால் கருவுரை செய்வதால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் இறைமகனாக ஆகிறார் அப்போ தூய ஆவியால் கருவூற்று ஆனால் தான் வந்து இங்கே இயேசுக்கு என்ன பாவம் இல்லை இயேசுவுக்கு பாவம் இல்லை இதை தான் எப்பிர்களே எத்தனை முகத்தில் என்ன சொல்லுவாங்க இயேசு பற்றி சொல்வது பாவம் தவிர அனைத்திலும் அவர் மனிதராக இருந்தார் அப்பனா தூய ஆவியால் கருவுற்றதால் அவர் எந்த பாவமும் இல்லாமல் அவர் கடவுள் தன்மையோடும் மனித தன்மையோடும் உருவாக்கப்படுகிறார் அதில் தான் வந்து யோவான் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க இங்கே இயேசு வந்து ஒரு வாக்காக அறிவிக்கப்படும் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது ஆ வாக்கு கடவுளாக இருந்ததுன்னு அப்போ அந்த வாக்கு என்ன ஆகாது நம்முடைய வந்து குடிகொண்டதுன்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ நல்லா படிப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா கலாத்திரக்கல்வி திருமுகத்தில் வந்து பவுளுடைய இயேசுனுடைய பிறப்பை பற்றி பேசுங்க பொழுது சொல்லுவார் என்னது ஒரு பெண்ணிடம் இருந்து பிறந்தார்னு சொல்லிட்டு நாலாம் அதிகாரத்தில் அப்போ இயேசுனுடைய பிறப்பை பற்றி அப்போ இயேசுனுடைய பிறப்பை பற்றி அதிகமாக அது இந்த கலாத்திற்கு எழுதிய திருமுகமாக இருக்கலாம் லூக்கா நர்ச்செரியா இருக்கலாம் அல்லது மத்திய நர் இருக்கலாம் எல்லாம் சொல்லக்கூடியது என்னது தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னி மரியாடமிருந்து பிறந்தார் இப்போ கன்னிமரியா பற்றி நமக்கு நிறைய கேள்வி வரும் சரிங்களா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க ஏன் கன்னி மரியா ஒளிபடணும் ஏன் கன்னிமரியாவுக்கு வந்து நம்ம வணக்கம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க மரியாவுக்கு நம்ம வணக்கம் செலுத்துவதற்கு காரணம் என்னன்னா அன்னை மரியா யாருடைய தாய் இயேசுனுடைய தாய் சரிங்களா அன்னை மரியா இயேசுனுடைய தாய் அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு அதே போல் அன்னை மரியால் திருச்சபையின் தாய் ஏன் அன்னை மரியால் திருச்சபையின் தாயாக இருக்கிறாங்க இயேசு சிலுவையில் சாகின்ற பொழுது கடைசியாக என்ன சொன்னார் அதாவது யோவானை பார்த்து சொன்னாரு இதோ உம் தாய் அன்னை மரியாலை பார்த்து சொல்கின்ற பொழுது இதோ மகன் சொல்வார் இப்போ யோவானை பார்த்து இதோ உம் தாய் என்று அன்னை மரியாலை சொல்கின்ற பொழுது என்ன அர்த்தம்னா இந்த ஏன்னா இந்த திருச்சபை யார் வழியாக உருவாக்கியது ஏசு திருத்துதர்கள் வழியாக இந்த திருச்சபை உருவாக்கினார் அப்ப திருத்துதர்கள் வழியாக உருவாக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு என்னது தூய ஆவியினுடைய வழிகாட்டுதலால் நடந்து கொண்டிருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப திருத்துதரை பார்த்து திருத்துதருடைய பிரதிநிதி தான் அருளப்பேன் அப்ப அந்த யோவான் யோவானை பார்த்து இதோ உம் தாய் என்று சொல்கின்ற பொழுது என்ன அர்த்தம் இவர் வந்து எனக்கு மட்டும் தாய் இல்ல இப்ப திருத்தூதர்களாகிய உங்களுக்கும் தாய் உங்கள் வழியாக வரக்கூடிய திருச்சபைக்கும் தாய் ஆகவே அன்னை மறியால் என்ன இருக்கு அன்னை மறியால் இயேசுனுடைய தாய் மட்டும் அல்ல அன்னை மறியால் என்னது உங்களுக்கு திருச்சபையின் தாய் ஆனால் தான் வந்து உங்களுக்கு பல வகுப்புகள் எடுக்கின்ற பொழுது அன்னை மரியாலை பற்றி சொல்லும்போது போது சொல்லியிருப்பாங்க அன்னை மரியாளுக்கு இயேசுக்கு இணையாகவே பிறப்பு விழா கொண்டாடப்படுகிறது இயேசுவை போல விண்ணேற்றம் அதே போல் அன்னை மரியாலும் விண்ணேற்றம் அடைந்தார் அதே போல் இயேசுனுடைய பிறப்பு அறிவிப்பு அதே போல் அன்னை மரியாதைக்கு பிறப்பு அறிவிப்பு அதே போல் இயேசு வந்து எந்த பாவம் இல்லாமல் பிறந்தார் அதே போல் அன்னை மறியாலும் எந்த பாவம் இல்லாமல் அமல பிறந்தார் என்பதெல்லாம் இருக்கும் அப்போ இயேசுக்கு இணையாக சொல்லப்படுவது அதுக்கு காரணம் என்னென்னா அவர் இயேசுவின் தாயாக இருக்கிறார் அவரே வந்து திருச்சபையின் தாயாக இருக்கிறார் அப்போ இங்கு அன்னை மரியாதை வந்து நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதி பிரிவாக போந்தி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அப்ப இயேசு வந்தாரு மனிதனா பிறந்தார் மனிதனா பிறந்தது மட்டுமில்ல மனிதனா வாழ்ந்தாரு மனிதனுக்குரிய அனைத்து பண்புகளோடு இருந்தார் அவர் எதுக்காக வந்தாரு எல்லாரையும் மீட்பதற்காக வந்தார் அப்ப மீட்பு என்பது எப்படி கிடைச்சது அப்ப மீட்பு என்பது அவருடைய பாடுகளினால் இறப்பினால் உயிர்ப்பினால் கிடைத்தது அதனால தான் அங்கே என்ன சொன்னாரு அப்ப ஏசு யாருடைய காடு காலத்தில் பாடுபட்டது போந்தி பிளாத்துங்கிறது வந்து ஒரு ஆளுநர் ரோமையினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் தான் வந்து இயேசு வாழ்ந்த பகுதியாகிய இந்த பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் சொல்லும்போது கலிலையா சமாரியா யூதையா இந்த மூன்று நாடுகளையும் உள்ளடக்கிய இந்த பகுதிகளை ஆளக்கூடிய ஆளுநராக இருந்தார் அவருடைய காலகட்டத்தில் தான் ஏசு என்ன பண்ணுறாங்க ஏசு பாடுபட்டார் அப்போ ஏசு பாடுபட்டார் எப்படிப்பட்ட பாடுகளை பட்டார் அதை பற்றி உங்களுக்கு நிறையா பின்னாடி சொல்லுவாங்க கெசமணி தோட்டத்தில் வந்து ரத்த வீர்வை வைத்தார் அதே போல் நாற்பது அடிகள் வந்து கற்றுநிலை வைத்து அடிக்கப்பட்டார் அதே போல் முள்முடி சூட்டப்பட்டார் சிலுவையை சுமந்தார் அதே போல் வந்து அவர் பல முறை மூன்று மூன்று முறை கீழே விழுந்தார் என்பதெல்லாம் நம்ம படிப்போம் அதுக்கப்புறம் வந்து சிலுவையில் வந்து என்ன பண்ணாங்க ஆணி வைத்து அடித்தாங்க அதுக்கப்புறம் அவர் சிலுவையில் வந்து உயிர் திறந்தார் அப்போ ஏசுனுடைய அந்த இந்த பிளாத்தினுடைய காலகட்டத்தில் அவருடைய ஆளுநராக இருந்த பொழுது இயேசு எந்த குற்றமும் அறியாமல் இந்த உலக மக்கள் அவனுடைய அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் பாடுபட்டார் பாடுபட்டவர் என்னது சிலுவையில் அறையப்பட்டு அப்போ சிலுவையில் அரைதல் என்பது வழக்கமாக என்ன பண்ணுவாங்க இது வந்து இப்போ நமக்கு வந்து யாரை வந்து சிலுவிழா இப்போல்லாம் மக்கள் சிலு விழா இல்லை ஒருத்தன் தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவாங்க காவல்துறையில் பிடிப்பானுங்க இல்லாட்டினா சிறையில் போடுவாங்க அப்போ அந்த அதே மாதிரி இருந்துச்சு ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் இப்போ மரண தண்டனை கொடுக்குறாங்க ஆனால் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரண தண்டனையில் பலவிதமான மரண தண்டனைச்சு ஒன்று கலாவில் எரிந்து கொள்வாங்க ஒரு சில பேர்த்த சிலுவையில் அறைந்து கொள்வாங்க சில பேர்த்த தலையை வெட்டுவாங்க அதே போல் பல மரண தண்டனையுடைய வகை என்பது இருந்துச்சு அதில் ஒன்று வந்து சிலுவையில் அறைது அந்த சிலுவையில் அறைவது என்பது யாரெல்லாம் அரைஞ்சாங்க குறிப்பாக கல்வர்களை திருடர்களை அதே போல் இந்த ரோமை அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள்லாம் சிலுவையில் அரைஞ்சாங்க அப்போ ஏசு யாருக்கு எதிராக பேசினாரு யாருக்கு எதிராக பேசினாரா ஏசு செய்த குற்றம் என்ன நீங்கள் லூக்கானர் செய்தி இருபத்தி மூன்றாம் அதிக ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றுமே செய்யலை அவர் தந்தையை வந்து என்ன பண்ணார் கடவுளேந்து தந்தை என்று அழைத்தார் மக்களுக்கு எதிராக கழகம் செஞ்சார் அப்படிலாம் சொல்லிட்டு அதே போல் வரி கட்டலன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய குற்றம் செட்டு வைப்பாங்க ஆனால் ஏசு எந்த குற்றமும் செய்யவில்லை மாறாக குற்றம் செய்த பாவியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய விடுதலைக்காக இவர் பாடுபட்டார் என்பதுதான் தான் இங்கே சொல்லக்கூடிய செய்தி அடுத்து பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்திடமிருந்து உயிர்த்தெழுந்தார் இது ரொம்ப முக்கியமானது பாதாளத்தில் இறங்கி அவர் வந்து அதாவது அருமைத்தையா யோசிப்பினுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படி தானே இந்த பாதாளங்கிற இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பாதாளங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பாதாளம்னா அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டில் யூதருடைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பாக மக்களோடைய காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா இறந்து போனவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொன்னால் ஷியோல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறதா சொல்லுவாங்க ஷியோல் என்பது என்னென்னா மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அதாவது இறந்தவர்கள்லாம் பிடிச்சாங்க தூக்கி போட்டுவாங்க அது இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பேர் தான் ஷியோல் அப்போ ஷியோலுங்கிறது வந்து பள்ளத்தாக்கு அப்போ பள்ளத்தாக்கு என்பது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது தரைக்கு கீழே இருக்கக்கூடியது பள்ளத்தாக்கு ஆகவே தான் அதை நம்ம பார்த்தாலோ அப்போ இறந்தவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்படுவாங்க அவங்களுடைய காலகட்டத்தில் யூதருடைய மரபை பொறுத்தளவில் இந்த மண்ணுக்கு கீழே இப்பவும் நம்ம இறந்தவர்கள் என்ன பண்ணுறோம் ஆறு அடி குழி வெட்டி அவங்கள புதைக்கிறோம் இல்லை அதுக்கு காரணம் என்னது மேலே மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது மண்ணுக்கு கீழே இந்த பூமிக்கு கீழே புதைக்கப்பட வேண்டும் என்பது ஆகவே இந்த பாதாளம் என்பது இந்த மண்ணுக்கு கீழ் அதாவது அந்த பள்ளத்தாக்கை நினைவு கூறக்கூடிய விதத்தில் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் அப்போ இவர் என்ன பண்ணார் இயேசுவை எங்கே புதைச்சாங்க அவங்களை என்ன பண்ணாங்க ஒரு கல்லறையில் போய் குகையில் போய் கொண்டு வச்சாங்க ஆனால் தான் வந்து பாதாளத்தில் அது வந்து ஒரு பாதாளம் மாதிரி ஒரு குகையை அடக்கினால அது பாதாளத்தில் இறங்கி அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் அப்போ ஏசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் அப்போ எப்படி உயிர் திழந்தார் உண்மையிலுமே அந்த காலத்தில் உயிர் தெழ்வாங்களா அப்போ நமக்கு அதுக்கு சான்று வந்து பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் வந்து இறந்த பிற்பாடு உயிர் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசு உயிர் செய்தார் யார் யார நைனூர் கைம்பென்னுடைய மகனை அதே போல் கூட தலைவர் யாயிருடைய மகளை வந்து உயிர்ப்பிக்க செய்தார் அதே போல் பார்த்தீங்கன்னா லாசரை உயிர்ப்பிக்க செய்தார் அப்போ இந்த இயேசு வந்து உயிர்ப்பிக்க செய்திருக்கிறார் அப்போ உயிர் எப்படி உயிர்த்திழந்தாங்க அவங்க உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்திழந்தாங்க அப்போ ஏசு எப்படி உயிர்த்தெழந்தார் ஏசு உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்திழந்தார் நிறைய பேத்துக்கு அந்த கேள்வி இருக்கும் இறந்த இப்பட உயிர் இழந்தார் எப்படி உயிர் இழந்தார் அவர் ஆவி மட்டும் வந்து சாப்பிட்லாம் இல்லை முழுமையாக உடலோடும் ஆவியோடும் உயிர்த்திழந்தார் உயிர் திழந்த இயேசு தான் என்ன பண்ணாரு சீரர்களுக்கெல்லாம் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லக்கூடிய கடவுள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணகம் சென்று எல்லாமல்ல தந்தியாகிய கடவுளின் வளப்பக்கத்தில் விட்டிருக்கிறார் அப்ப நம்ம சொல்றோம் நம்முடைய நம்பிக்கையின்படி என்னது விண்ணகத்திற்கு போனார் அது மத்தியினர் செய்தியும் சரி அதே போல லுக்கான செய்தியும் சரி திருதூதர் பணி விண்ணகத்திற்கு சென்றதாக சொல்லப்படும் அப்போ வினகத்திற்கு செல்வதாக நம்ம பார்க்கின்ற பொழுது எங்கே ரொம்ப தெளிவாக பார்ப்போம் திரு தூதர் பணி ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சீரர்கள்லாம் ஒன்றா கூடியிருப்பாங்க அப்பொழுது ஏசு வந்து மேலே போகிறதாக நம்ம பார்ப்போம் வினகத்துக்கு போவதாக அதே நேரத்தில் நற்செய்தியினுடைய கடைசி பக்கத்தில் அது வினகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்வாரு நீங்கள் வந்து உலகிற்கெல்லாம் சென்று அது உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுக்குன்னு சொல்வார் ஒரு சில சிலத்தில் படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுக்குன்னு சொல்வார் தந்தை மகன் தூய ஆவியான் பேரால் வந்து என்ன பண்ணுங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்வார் அப்போ ஏசி விண்ணகம் செல்கின்ற பொழுது ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் என்ன கட்டளை பிறப்பிக்கிறார் உலகம் முழுவதும் போய் நீங்கள் நற்செய்தி பிறப்பங்க நான் என்ன செஞ்சேனோ அந்த செயல்பாட்டை தொடர்ந்து செயலாற்றுவதற்கான ஒரு உரிமையை ஒரு ஆணையை ஒரு கட்டளை யாருக்கு கொடுக்குறா அந்த திருத்துதர்களுக்கு கொடுக்குறாரு நான் அப்போ உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னேன் திருச்சபை திருச்சபை பத்தி சொல்லுங்க சொன்னேன் அதே போல் அன்னை மரியாள் திருச்சபையின் தாய்னு சொன்னேன் அப்போ சொல்லும்போது என்ன சொன்னேன் இந்த திருத்துதர்கள் வழியாக தான் இந்த திருச்சபை வருதுன்னு சொன்னேன் அப்போ இங்கே என்ன பண்றாரு விண்ணகம் செல்கின்ற பொழுது இந்த ஆணை பிறப்பிக்கிறார் அப்ப ஏசு வந்து எப்போ நாற்பதாம் நாள் விண்ணகம் செல்வதாக நாம் வந்து திருத்துதர் பணியில் படிக்கிறோம் அதே போல அலுக்கான செய்தி கடைசி பகுதியிலாம் படிக்கிறோம் சரி விண்ணகம் சென்று எல்லாம் தந்தையாக கடவுளின் வளப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவர் வந்து மேலந்தான் வந்தார் கடவுள்கிட்ட கடவுளாக இருந்தார் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சய அவனுடைய நம்பிக்கை அறிக்கையில ரொம்ப தெளிவா இருக்கும் என்னது ஒளியின் கடவுளாக இருந்தார் தொடக்கத்திலே இருந்ததாக இருக்கும் அவர் தொடக்கத்தில் இருந்தார் அதுதான் வந்து யோகா நடிச்சது ஒன்றாம் அதிகாரத்திலே என்ன இருக்கும் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ் வாக்கு இருந்தது அப்படின்னு இருக்கும் அப்போ கடவுள் வந்து தொடக்கத்திலே இருந்தார் கடவுள் தான் இந்த என்ன பண்ணார் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்ததுனால தன்னுடைய மகனை அனுப்புகிறார் அப்போ மீண்டும் இடகம் சேர்ந்த பிற்பாடு எங்கே போனார்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போனார் மீண்டும் தந்தை கிட்ட போனார் தந்தையாம் இரவெண்ட்டை போய் வள பக்கத்தில் விட்டிருக்கிறார் சரி அவ்விடமிருந்து இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் அப்போ இயேசு வந்து இரோந்தரின் கடவுளா வாழ்வோரின் கடவுளா வாழ்வோரின் கடவுள் இயேசு வந்து வாழ்வோரின் கடவுள் நம்முடைய கடவுள் வந்து இரோந்தரின் கடவுள் அல்ல நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள் அப்ப வாழ்வோரின் கடவுள் என்று சொல்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தார் அதே போல் இறந்தார் அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் நாற்பதாம் நாள் வந்து என்ன பண்ணார் விண்ணகத்துக்கு போனார் வினகத்துக்கு போன இயேசு மீண்டும் என்ன பண்ணுவார் வருவார் இப்ப மத்தியினர் செய்தி இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அவங்க வந்து என்ன பண்ணுவார் கடவுள் வருவார் ரெண்டு குழுவாக பிரிப்பார் எப்படி தானே ஆடு வெள்ளாடை பிரிப்பது போல ரெண்டா பிரிப்பார் அப்ப என்ன சொல்லுவார் நான் பசியாய் இருந்தேன் தாகமாய் இருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் சிறையில் இருந்தேன் அப்போ என்ன பண்ணுவார் என்னை பார்க்க வந்தீங்க எனக்கு தா தண்ணி கொடுத்தீங்க எனக்கு உடை கொடுத்தீங்க சிறையில் இருக்கும்போது என்னை பார்க்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அப்படின்னா என்ன அப்போ சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்போலாம் நீங்களாம் நேர்மையாளர்கள் என்னுடைய வார்த்தையை கடைப்பிடிச்சவங்க இதை யாருக்கு செஞ்சீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தான் சின்னஞ்சினர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்திருக்காரு ஆக சின்னவங்களுக்கு செய்கின்ற பொழுது இதான் செஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைமரம் என்ன கொடுப்பாரு கைமரம் என்பது நிறைவாழ்வு நிறைவாழ்வு அதே நேரத்தில் வந்து நான் பசியாக இருக்கேன் தாகமாக இருந்தேன் இதெல்லாம் இங்கே கொடுக்காத போது என்ன பண்ணுவார் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பார் அப்போ இங்கு வாழ்வோடு இறந்து அதாவது குறிப்பாக வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் அப்போ தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் அப்போ ஏற்கனவே இங்கே நன்மை செஞ்சு அவங்க வந்து நேரடியாக எங்கே போவாங்க நம்மளுடைய நம்பிக்கையின்படி கத்தோலிக்க நம்பிக்கையின்படி நேராக எங்கே போவாங்க கடவுள்கிட்ட போவாங்க அதை மோச்சம் நம்ம வந்தோம் முன்னாடி இன்னொரு நிலை இருக்கிற இரண்டாம் நிலை அந்த இரண்டாம் நிலை என்பது பாவத்தினால் போகக்கூடியவங்க எங்கே போவாங்க இந்த உதிரிக்கும் நிலைன்னு சொல்லுவாங்க அது ரெண்டாம் நிலை அவங்க வந்து மேலே போவதற்கு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அதற்கான தயாரிப்பு நிலையில் இருப்பாங்க அதனால் தான் அவங்களுக்காக நாம் இறந்தவருக்காக ஜபிக்கக்கூடிய தன்மை அப்போ ஏசு இரண்டாம் வருகை அப்போ மீண்டும் வருவார் இரண்டாம் முறை வருவார் வரும்போது எப்படி வருவார் நம்மளை மீட்பதற்காக அல்ல நம்மளை என்ன பண்ணுவதற்கு தீர்ப்பு வழங்குவதற்காக அவர் வருவார் அப்போ தீர்ப்பில் வரக்கூடியவர் தான் இங்கே அப்போ ஏசினுடைய இரண்டாம் வருகை எப்போ வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏசு நான் இப்படி வச்சிருக்காரு அதனால் ரெண்டாம் ரெண்டாயிரம் வருஷத்துலேயே வருவாங்கன்ட்டு ரெண்டாயிரம் வருஷத்தில் ஏசு எப்போ வருவார்னா யாருக்குமே தெரியாது ஏன் மானிட மகன் வருவது யாருக்கும் தெரியாது எந்த நேரத்தில் வருவார்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு ஆகவே அவருடைய இரண்டாம் வருகை என்பது நமக்கு உறுதி அடுத்து ஆவியாரை நம்புகிறேன் தூயாவியார் யார்னு உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் சொல்லிப்பாங்க அப்படி தானே தூயாவியார்னு யாரும் விளக்கம் சொல்லிப்பாங்கல்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன் ரொம்ப சுருக்கம் ஒரே சொல்கிறேன் சொல்றேன் ஆவியார் என்பவர் மூவரு கடவுளில் மூன்றாம் ஆள் தூயாவியார் யார் தூயாவிய பண்புகள் என்ன தூய் அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படி நீங்க தூய் தூயாவியை பற்றி என்ன ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு எனக்கு பின் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் அந்த துணையாளர் என்ன பண்ணுவார் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தூயாவியுடைய பண்புகள் என்பது என்ன இருக்கு வழி நடத்தக்கூடியது சரி தூயாவியாருக்கு உருவம் இருக்கா இருக்காது கடவுளுக்கு நம்ம என்ன சொல்றோம் தந்தியாமியருடைய பண்புகளை பற்றி பேசுகின்ற போல அவருக்கு உடலும் என்ன இல்ல எதுவுமே இல்லை உருவமும் இல்லை அதே போல தூயாவியாருக்கு நமக்கு என்ன பண்ணக்கூடாது புறா வடிவத்தில் வந்தார் அப்படின்னா புறா வடிவம் புறாவடிவம் தான் தூய்யாவியுடைய வடிவம் இல்லை நாக்கு வடிவில் வந்தார் நாக்கு வடிவம் என்பது என்னது தூய் வடிவம் அல்ல ஆகவே கடவுள் என்ன உருவமற்றவர் தந்தியாம் இறைவனும் உருவமற்றவர் தூய ஆவியாரும் நமக்கு உருவமற்றவர் ஆனால் தூய் ஆவியார் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருந்து செயல்படுகிறார் ஆகவே நம்ம வந்து நான் முன்னாடி சொன்னேன் இது மூன்றாவது பகுதி முதல் பகுதி தந்தையாம் இறைவன் கடை தந்தையாம் கடவுளை நம்புகிறேன்னு சொன்னோம் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் மூன்றாவது தூய் ஆவியாரை நம்புகிறோம் அந்த தூய் ஆவியார் தான் இன்றைக்கு திருச்சபையில் இயேசுவுக்கு பின்னால் என்ன பண்ணுறாரு திருச்சபை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் திருச்சபையிலிருந்து திருச்சபை வழி நடத்தக்கூடியவர் யார் தூய் ஆவியார் சரி அப்போ தூய் ஆவியாரை நம்பக்கூடிய நாம் என்ன பண்ணோம் தூயா யார் வழியை நடத்துகிறாரு திருச்சபை நடத்துகிறார் அதுக்கு அடுத்தான் பார்த்தீங்கன்னா தூய கத்தோலிக்க திருச்சபை ஏன் திருச்சபையை தூய கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தூயன தூய்மை அப்போ இந்த திருச்சபை கடவுளால் உருவாக்கப்பட்டது அப்போ என்ன சொல்லுவாங்க கடவுள் தந்தியாம் இறைவன் தூய்மையுளராக இருக்கிறார் கடவுள் தூய்மையாளராக இருக்கிறார் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்களும் தூய்மையுள்ளர்களாக இருங்கள் அப்போ கடவுள் தூய்மை உள்ளவராக இருப்பதால் திருச்சபை என்ன பண்ணிருக்கு தூய்மையாக இருக்கிறார் அந்த தூய்மையான கடவுள் இந்த திருச்சபையை உருவாக்கினார் ஆகவே அந்த கடவுள் தூய்மையாளராக இருக்கிறார் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த திரு அவையும் தூய்மையாக ஆகவே தான் தூய தூய்மை நிறைந்த சரிங்களா தூய்மை நிறைந்த கத்தோலிக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் இங்கே வந்து கத்தோலிக்க திருச்சபைன்னு நம்ம சொல்கிறோம் கத்தோலிக்க திருச்சபைன்னா அது யாருக்கா தெரியுமா கத்தோலிக்க திருச்செம சில நேரத்தில் சொல்லுவோம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லுவோம் அப்படி தானே சில நேரத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அப்போ ரோமன் கத்தோலிக்க திரு அவை என்பது கத்தோலிக்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் ஏசு கிறிஸ்துவை நம்புகிறோம் ஏன் வந்து மற்றவர்களும் நம்புகிறாங்க மற்ற எல்லாருமே கிறிஸ்துவை நம்புகிறாங்க நம்ம மட்டும் ஏன் கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்கம் என்பது இயேசுனுடைய வழிவந்த திருத்துதர்கள் திருத்துதர்கள் வழிவந்த யாரு திருத்தந்தை திருத்தந்தை தலைமையில் ஆயர்கள் தலைமையில் அதே போல் அதற்கு இருக்கக்கூடிய குருக்கள் தலைமையில் அதே போல் துறவிகள் தலைமையில் பொதுநிலையாகி நாம் அனைவரும் ஒன்றடங்கிய இந்த திருச்சபை ஆகவே இந்த கத்தோலிக்க திருச்சபை என்பது கத்தோலிக்கம் என்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது இயேசு கொடுத்த அந்த திருத்துதர் திருத்துதர்கள் வழிந்த திருத்தந்தை வழியாக தலைமையில் வழிநடத்தப்படக்கூடிய திருத்தந்தை தலைமையில் வழிநடத்தக்கூடிய ஆயர்கள் தலைமையில் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு திருச்சபை ஆகவே இந்த திருச்சபை என்பது என்ன அதுக்கும் உங்களுக்கு சொல்லிப்பாங்க இருந்தாலும் ஒரே வரி தான் திருச்சபை என்பது இறை மக்கள் சமூகம் அப்படின்னா என்னது திருச்சபை என்பது எல்லோரையும் உள்ளடக்கியது இந்த திருச்சபை எல்லோருக்கும் உரியது திருச்சபை வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குரியதல்ல பணக்காரங்களுக்கு மட்டும் திருச்சபை இல்லை அல்லது ஏழைகளுக்கு மட்டும் திருச்சபை இல்லை அல்லது ஆண்களுக்கு மட்டும் திருச்சபை இல்லை அல்லது பெண்களுக்கு மட்டும் திருச்சபை இல்லை அல்லது சிறுவர்களுக்கு மட்டும் திருச்சபை இல்லை அப்போ சிறியோர் பெரியோர் ஆண் பெண் எல்லோரையும் உள்ளடக்கியதான் ஒரு திருச்சபை அப்போ இந்த திருச்சபை இந்த கத்தோலிக்க என்ன இருக்குன்னா ஒரு பொது தன்மை என்பது இருக்கிற எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய தன்மை எல்லோரையும் வரவேற்கக்கூடிய தன்மை தான் ஏசு வந்து என்ன பண்ண எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு கிளைப்பாறுதல் தருவேன் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அங்கே வந்து யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை அதனால தான் பவுளுடைய அரசு நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் ஆகவே எல்லாரையும் என்ன பண்ண உள்ளடக்கக்கூடிய ஒரு திருச்சபை தான் இந்த தூய கத்தோலிக்க திரு அவை அடுத்து புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன் புனிதர்னா யார் புனிதர் யார்னால் போலுடையார் ஒரு இடத்துல சொல் நமக்கு என்னன்னா தூய வாழக்கூடியவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க புனிதர் என்று அழைப்பார் புனிதர் என்று அழைப்பார் அப்போ இன்றைக்கி நிறைய பேர் இப்போ மற்ற சபக்காரவங்களாம் வந்து இப்போ அவங்க கூட படிப்பீங்க மற்ற சபக்காரங்களாம் படிப்பாங்க மற்ற கிறிஸ்தவர்களும் படிப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து தப்பாக வந்து என்ன பண்ணுறீங்க சிலைகளில் வழிபடுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நாம் சிலைகள்லாம் வழிபடல அப்போ யார் நம்முடைய கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுருபங்கள் இருக்கும் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் பாடுபட்ட சிரமம் இருக்குது அல்லது திருவுருளையாடு சிரமம் இருக்கும் அல்லது அன்னை மரியாளுடைய சிரமம் இருக்கும் அதே போல் அந்தனியார் சிரமம் இருக்கும் அதே போல் சிவஸ்தியார் இருக்கும் இது போன்ற நிறைய சிறுபங்கள் இருக்கும் இதுக்கு நம்ம பேரே நம்ம என்ன சொல்கிறோம் சிறுபங்களை சரிங்களா சிலைன்னு சொல்லலை அப்போ ஏன் அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் வந்து அவங்களை வழிபடவில்லை அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இவங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்க இயேசுக்கு ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்தாங்க அப்போ அவங்கள போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் வாழணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர முன்மாதிரியாக வச்சுருப்பாங்க ஒரு தலைவர்களை முன்மாதிரியாக வச்சுருப்பாங்க அல்லது இந்த யாராவது அப்பா அம்மாவை முன்மாதிரியாக வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஒரு சில பேர் கூட பிறந்தவங்களை முன்மாதிரியாக வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த ஊரில் நல்லா படித்தவங்கள முன்மாதிரியாக வச்சுருப்பாங்க அதே போல் தான் இன்றைக்கு புனிதர்கள் என்பவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி என்ன முன்மாதிரி எப்படிப்பட்ட முன்மாதிரி இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக முழுமையாக தன்மையை அர்ப்பணித்து போல் இயேசுனுடைய வார்த்தையை முழுமையாக கடைப்பிடித்து இயேசுவுக்குரிய அல்லது இயேசுனுடைய திருவுளத்துக்குரிய வாழ்வை வாழ்ந்து காட்டியவங்க ஏன்னா ஏன் அவங்கள புனிதனா அவங்கெல்லாம் மனிதனாக வாழ்ந்தாங்க மனிதர்களாக பிறந்தாங்க மனிதர்களாக வாழ்ந்தாங்க மனிதர்களாக வாழ்ந்த அவங்க நம்மை விட கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்க இயேசுவுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இயேசுவுக்காக வாழ்ந்திருக்காங்க ஆனால் தான் வந்து திருச்சபை அவர்களை புனிதர்கள் என்று சொல்கிறது அப்போ புனிதர்களுடைய சமூக உறவுனா நாம் அவர்களோடு சொல்லக்கூடிய உறவு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்புகிறேன் நம்புகிறம் என்று சொல்கின்ற பொழுது நம்புகிறம் என்று சொல்லும்போது என்ன சொல்ல ஒரு தனி மனிதன் சமூகத்தில் வாழக்கூடிய மற்ற கிறிஸ்தவர்களோடு வாழ்கிறான் அதான் ஒரு உறவு உறவுச் சமூகம் அப்போ புனிதருடைய சமூகம் என்பது நாம் புனிதருடைய சமூக இதே சொல்கிறான் புனிதர்களோடு நாம் அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம படிக்கின்ற பொழுது அவர்களோடு உறவு கொள்கிறோம் அவருடைய உறவு கொடுக்குறான்னா அவங்கள்ட்ட என்ன பேக்கிறோம் எனக்காக பறந்து பேசியா இப்போ எப்படி அம்மா ஏதாவது அப்பாட்ட ஒரு காரியம் கேட்குறோன்னா அம்மாட்ட சொல்கிறோம் அம்மா எனக்காக அப்பாட்ட அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம ஏசுக்கிட்ட நேரடியாக கேட்குறப்பலாம் நமக்கு முன்னாடி நம்மளை போல வாழ்ந்த ஒரு ம அது என்னது மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்த்தப்பட்ட புனிதர்கள் வழியாக எனக்காக கடவுள்கிட்ட பறைந்து பேசுங்க அன்னைமரிய நம்ம வந்து அன்னை மரியா எனக்காக பறந்து பேசுங்க அவன் புனிதருடைய சமூகம் என்பது இந்த உலகத்தில் அவர்கள் மனிதர்களாக பிறந்து இறைவனுக்கு தங்களையும் முழுமையாக அர்ப்பணித்து தங்களை முழுமையாக புனித புனிதராக மாற்றி கொண்டவர்கள் தான் அது அப்போ அந்த உறவு அப்போ புனிதருக்கும் இந்த திருச்சபைக்கும் புனிதருக்கும் இறைவனுக்கும் புனிதருக்கும் இப்பொழுது வாழக்கூடிய சமூகத்திற்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது அந்த உறவை நம்புகிறேன் சரி பாவ மன்னிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஏன் ஒப்புறவு வரலாடையாளத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறான் அப்போ கடவுள் வந்து நம்மளை மீட்க வருகின்ற பொழுது அவர் என்ன பண்ணார் நம்மை மன்னிக்கிறார் தந்தயம் இறைவன் எப்பொழுதுமே அளவில்லாத அளவுக்கு மன்னிக்கக்கூடிய கடவுள் அதே போல் இயேசு கிறிஸ்து மன்னி அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ ஒரு கேள்வி கேட்பாங்க எத்தனை முறை மன்னிப்பது அப்போ எதாவது சொன்னார் அவர் அவர் என்ன சொல்வார் ஏழு முறையான்னு கேட்பாங்க இல்லை ஏழு முறை அல்ல ஏழு ஏழு எழுபது முறை அப்படின்னா அர்த்தம் நீங்கள் முடிவில்லாத அளவுக்கு நீங்கள் வந்து மன்னிச்சிட்ருக்கணும் ஏன்னா கடவுள் எப்பொழுதுமே இறக்குமுள்ளவராக இருக்கு அதனால தான் வந்து சொல்லுவார் தந்தியாம் இறைவன் இறக்கமுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இருங்க அப்போ அதனால தான் வந்து ஏசு வந்து நமக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்தாரில்ல ஜபத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது பகுதியில் என்ன சொல்லுவான் அதாவது எங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணோம் பிறருடைய பாவங்களை மன்னிக்கணும் பிறருடைய பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் அப்போ எப்பளுமே கடவுள் வந்து ஒரு மூணு விஷயத்துக்கு வந்து ஒரு நிபந்தனை வைப்பார் என்னென்னா தன்னை அன்பு செய்வது போல் தன் ஆயிலாரை அன்பு தந்தையாம் இறைவன் இறக்குமல்லவராக இருப்பது போல் நீங்களும் இறக்குமல்லவராக இருங்க அதே போல் நீங்கள் என்ன இன்னொன்று என்ன சொல்வார் நீங்கள் பிறரை மன்னிச்சிங்கனா தான் நான் என்ன பண்ணுவேன் உங்களை மன்னிப்புன்னு சொல்வார் அப்போ இந்த பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நம்முடைய நம்பிக்கையில் அடிப்படை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் சரிங்களா இன்றைக்கி வந்து குலை செஞ்சவங்களையே வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன் நம்முடைய திருத்தந்தை இருக்கல்ல இரண்டாம் யோவான் பவுல் சரிங்களா அவரை வந்து சுட வந்தாங்க சுட வந்தவரை என்ன பண்ணார் அவர் வந்து போய் அவனை பார்த்து அவனை மன்னிச்சார் சரிங்களா நம்மை நம்மை ஆளக்கூடிய நம்மை வெளிநடத்தக்கூடிய திருத்தந்தையை வந்து என்ன பண்ணார் அவரை சுட வந்தவனையே போய் மன்னித்தார் அப்போ மன்னிப்பு என்பது அடிப்படை பண்பு அப்போ அதில் வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்தால் தான் நம்மள்டே இருக்கக்கூடிய கோபமோ எரிச்சலோ பகமையோ இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஒருத்தரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியும் அடுத்து உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நம் நடை உங்கள்கிட்ட சொன்ன ஏசு குற்ற உயிர்ப்பை பற்றி பேசிக்கிற பொழுது சொன்ன உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் ஆ அப்போ உயிர்த்த பொழுது அவர் வந்து உடலோடு உயிர்த்தாரா வேற ஆய்வு மட்டும் வந்துச்சான்ல நம்முடைய நம்பிக்கை என்பது ஏசு உடலோடுதான் உயிர்க்கை செய்தார் யார நான் தான் சொன்னா ஏற்கனவே நைனூர் கைம்பெனுடைய மகன் அதே போல் தொலகை கூட தலைவர் யாயுடைய மகள் லாஸ்டர் அவர்களை உயிர்க்க செய்தார் அதே போல் தானும் உடலோடு உயிர்த்திழந்தார் அதே போல் எல்லோரையும் உடலோடு உயிர்த்தளை வைப்பார் என்பதான் ஆகவே அந்த நம்பிக்கை அந்த உடலுடைய உயிர்ப்பை நாம் நம்ப வேண்டும் அடுத்து நிலை வாழ்வை நிலைவாழ்வு என்பது ஒரு நிறைவான வாழ்வு அந்த நிறைவான வாழ்வு என்பது நான் சொன்னேன் முழுமையடைவது முழுமையடைவது எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம முழுமை அடைஞ்சிட முடியுமா முழுமையடைய முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது எப்பொழுதுமே பல குறைகளோடு நிறைகளோடு தான் வாழ்வோம் எப்போ நாம் முழுமையடைவோம்னா எப்போ வந்து இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுனுக்கு சீரதாக வாழ்ந்து இறந்து அவருடைய உயிர்ப்பில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னா என்ன தான் உயிர்ப்பில் பங்கெடுப்பது என்பது இந்த உலக வாழ்வை விட்டுவிட்டு வினகத்தில் பிறந்து அதாவது வினகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அது வந்து நம்ம திருவள்ளிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லுவார் அந்த வினக வாழ்வு அந்த வினக வாழ்வு தான் ஒரு நிறைவாழ்வு அப்போ நிறைவாழ்வு எல்லாருமே பெற முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயேசுவுக்கு யார் அதிகமாக நெருக்கமாக வாழ்ந்தாங்களோ அல்லது இயேசுனுடைய வார்த்தையை கடைப்பிடித்து யார் வந்து வாழ்ந்து இறந்தாங்களோ அவங்களுக்கு நம்ம உடனே சொல்லுவான் உடனே இவன் செத்தாயா மோசத்துக்கு பெறுவாயா அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கை அப்போ கடவுளுக்கும் அவங்களுக்கும் உள்ள நெருக்கமான உறவு அப்போ அந்த வாழ்க்கையை பார்த்தோன்னா சொன்னால் இவன் செத்தோடனே நல்லமணி மனுஷன் நல்ல மணி சிறந்து போயிட்டான் உடனே மோச்சதிப்பான் அப்போ அதுபோல் யாரெல்லாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக சீடர்களாக வாழ்கிறாங்களோ அவங்க நேரடியாக எந்தென்றக்கும் ஒரு வாழ்வை வா பெறுவாங்க அந்த வாழ்வு நிலை வாழ்வு யாரெல்லாம் பாவத்தோடு குறைகளோடு வாழ்கிறோமோ அந்த பாவத்தை போக்குகின்ற வரை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இரண்டாம் நிலை அந்த நிலையில் போய் நாம் தயாரிப்போம் அந்த தயாரிப்பில் வந்து இறைவன் எப்போ வந்து அதாவது அவர் வந்து திருப்தி அடைகிறாரோ அப்பொழுது தான் நம்ம அடுத்த கட்ட அந்த நிலை வாழ்வுக்கான நிலைமை போகிறோம் அப்பொழுது அது குறிப்பாக சொன்னேன் ஏசு தீர்ப்பு வரல தீர்ப்பு வழங்கு வருகின்ற பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கோம் நிலை வாழ்வுக்குரிய நிலையில் இருக்கிறோமா அதே போல் இரண்டாம் நிலையில் இருக்கிறோமா என்பது நமக்கு தெரியும் ஆகவே நிலைவாழ்வு என்பது முழுமையான வாழ்வு அந்த முழுமையான வாழ்வு என்பது இங்கே கிடைக்கக்கூடிய வாழ்வு அல்ல அது வினகத்தில் கிடைக்கக்கூடிய வாழ்வு ஆகவே கடைசியாக ஆமேன் என்று சொல்வது நம்ம என்ன பண்ணுறது ஏற்றுக்கொள்வது உண்மையை ஏற்றுக்கொள்வது என்பது பொருள் கடவுளே உண்மை இதுவே உண்மை ஆகவே இந்த உண்மையை நான் என்ன பண்ணுறேன் ஏற்றுக்கொள்கிறேன் புரியுதா ஒரு பெரிய நீண்ட ஜபம் உங்களுக்கு இதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்க முடியும் இருந்தாலும் என்ன பண்ணாங்க பலரும் பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது இதில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருப்பாங்க நான் இன்றைக்கி வந்து அவங்க சொன்னதெல்லாம் சுருக்கி திரும்ப உங்களுக்கு நினைவு கூடிய விதத்தில் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கேன் இந்த நம்பிக்கை அறிக்கைக்கான விளக்கத்தை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஜபம் கேள்விக்கான பதிலுக்கான விளக்க பார்க்க இருக்கிறீங்க அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் திருச்சி மறை மாவட்டம் மறைக்கல்வி பணிக்குழு வழங்கும் திருமறை சுவடி சின்ன குறிப்பிடம் ஜபம் கேள்வி பதில் விளக்கத்தில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி மீண்டும் மற்ற கேள்விகளுக்கான விளக்கத்தை பாருங்கள் நன்றி